வளைகுடா செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி அரசு துறைகளில் வெளிநாட்டினரை பணி நீக்கம் செய்ய தொடங்கிய குவைத் அரசு மூன்று மாதங்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்களை பணி நீக்கம் செய்ய திட்டம் குவைத் நாட்டின் அரசு துறைகளில் பணிபுரிகின்ற வெளிநாட்டவர்களில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் பணி நீக்கம் செய்யப்போவதாக குவைத் அரசாங்கம் ஏற்கனவே இன்று முதல் அதனை குவைத் அரசு நடைமுறைப்படுத்த தொடங்கியிருப்பதாக குவைத் நாட்டின் செய்தி நிறுவனம் அல் ராய் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து அல் ராய் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் அரசாங்க நிறுவனங்களில் பணிபுரிக்கின்ற வெளிநாட்டினரை பணி நீக்கம் செய்வதற்கான செயல்முறை படிப்படியாக நடக்கும் மேலும் இதனால் அரசாங்க துறைகளில் வேலை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய பணி நீக்கம் தொடர்பாக நாங்கள் அவர்களுக்கு முன்னறிவிப்பு செய்வோம் என்று அரசின் சார்பாக கூறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க ஒப்பந்தக்காரர்களால் பணியமர்த்தப்பட்ட துணை ஒப்பந்தக்காரர்களுக்காக பணிபுரியும் வெளிநாட்டவர்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் வருகின்ற மூன்று மாதங்களில் படிப்படியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என குவைத அரசு கூறியுள்ளது அரசாங்கத்தால் நேரடியாக பணியமர்த்தப்பட்ட வெளிநாட்டவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஏற்கனவே அரசாங்க அமைச்சகங்களுக்கு துணை ஒப்பந்தக்காரர்களாக நிறுவனங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்றும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது குவைத் பாராளுமன்ற மனிதவள மேம்பாட்டு குழுவின் தலைவர் அல் ஷலேஹ் அவர்கள் குவைத் நாட்டின் மொத்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் வெளிநாட்டினருக்கும் குவைத் மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுக்கு தீர்வு காண இந்த குழு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது அடுத்த வாரம் நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கின்ற கூட்டத்தில் மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வு குறித்து தரவு மற்றும் புள்ளி விவரங்களுடன் ஒரு அறிக்கையை தேசிய சட்டமன்றத்தில் நாங்கள் முன்வைப்போம் அவர் அல் ராய் ஊடகத்திடம் குறிப்பிட்டுள்ளார் கடந்த எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி அரசு துறை பணிபுரிந்த மூன்று லட்சம் ஊழியர்களில் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் பேர் வெளிநாட்டினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் குவைத் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எழுபது சதவீதத்தினர் வெளிநாட்டினர்களாகவும் முப்பது சதவீதத்தினர் குவைத் நாட்டு குடிமக்களாகவும் இருந்து வந்த நிலையில் இந்த மக்கள் தொகை ஏற்ற தாழ்வை சரிசெய்யும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் குவைத் அரசாங்கம் மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த எண்ணிக்கை எழுபதிலிருந்து முப்பது சதவீதமாக குறைப்பதற்கும் அரசாங்க அமைச்சகங்களில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களில் ஐம்பது சதவீதத்தினர்களை பணிநீக்கம் செய்வதற்கும் குவைத் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறப்பட்டு தற்போது அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது தேர்தலினால் வெளிநாடுகளிலிருந்து இலங்கையர்களை அழைத்து வரும் நடவடிக்கை நிறுத்தம் பொது தேர்தல் காரணமாக வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கை மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளது தேர்தல் பணிக்காக பாதுகாப்பு உறுப்பினர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் ஈடுபட உள்ளமையினால் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான தடை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அட்மிரல் ஜெயநாத் கொலமகே தெரிவித்துள்ளார் தேர்தலின் பின்னர் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை மீண்டும் எட்டாம் தேதி முதல் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் மேலதிகமாக ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் கட்டார் ஒமான் பஹ்ரைன் மலேசியா மாலத்தீவு மற்றும் இந்தியா உட்பட நாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குவைத்தில் முதல் முறையாக ஜூலை மாதத்தில் திருமணங்களை விட விவாகரத்து விகிதங்கள் அதிகரித்துள்ளன குவைத்தில் விவகாரத்து விகிதம் ஜூலை மாதத்தில் முதல் முறையாக திருமணங்களை விட அதிகமாக உள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஜூலை மாதத்தில் மொத்தமாக திருமணங்களுடன் ஒப்பிடும் போது விவாகரத்துகள் இருந்துள்ளதாகவும் சட்ட ஆவணங்கள் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி தினசரி கோவிட் வைரஸ் தொற்று நோய் பரவலின் காரணமாக நாட்டில் ஊரடங்கு அமலில் இருந்ததால் அப்போது ஏற்படும் திருமண பிரச்சினைகள் காரணமாக விவாகரத்து விகிதங்கள் அதிகரிப்பது காரணமாகவும் இருக்கலாம் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மேலும் பல காரணங்களில் வேலைகள் மற்றும் வணிகங்கள் இழந்ததால் பல குடும்பங்கள் எதிர்கொள்கின்ற நிதி பிரச்சினைகளாலும் அதே சமயம் தம்பதிகளிடையே வழக்கமான வாதங்கள் திருமண முரண்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவாகரத்து அதிக விகிதங்கள் மற்றும் திருமண வழக்குகள் குறைதல் ஆகிய கோவிட் நைன்டீன் வைரஸ் பரவலால் ஏற்படும் நாட்டில் விதிவிலக்கான நிலைமைகளின் விலைவாக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் மோசமான வெடிவிபத்து பிரித்தானியர்கள் லெபனான் தலைநகரில் குண்டு மிகப்பெரிய குண்டுவெடிப்பில் பெய்ரோட்டில் உள்ள இங்கிலாந்து தூதரகத்தின் ஊழியர்கள் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரு சிறிய எண்ணிக்கையிலான ஊழியர்கள் குறித்த வெடிவிபத்தில் சிக்கியுள்ளதாகவும் உயர்க்கு ஆபத்தான காயங்கள் எதுவும் இல்லை எனவும் தேவையான மருத்துவ கவனிப்பை பெற்று வருகின்றார்கள் எனவும் தெரியவந்துள்ளது லெபனானின் தலைநகரில் ஒரு துறைமுக கிடங்கில் ஏற்பட்ட சக்தி வாயு வெடிவிபத்தில் குறைந்தது கொல்லப்பட்டனர் என்றும் மூவாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன அருகில் இடிந்து விழுந்த கட்டிடங்களின் இடுபாடுகளை அவசர கால மீட்பு குழுவினர் சோதனையிட்டு வருவதால் இறப்பு எண்ணிக்கை உயர் செய்யணும் என்று அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றார்கள் ஒரு கிடங்கில் பாதுகாப்பற்ற முறையில் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது டன் அமோனியம் நைட்ரேட் சேமிக்கப்பட்டிருந்ததை லெபனான் ஜனாதிபதி கடுமையாக விமர்சித்துள்ளார் நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்